ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லா நாளும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டை தானே காமிக்கிறோம். அந்த ஹேண்டே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி நாட்டிக்கு அன்றைக்கி கட்டின முத்து அந்த பிரேஸ்லெட் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருந்தால அந்த முத்து வச்சு தான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டூ பிரேஸ்லெட்ஸும் ஃபோர் திங்ஸ் பண்ணியிருந்தேன். டூ பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் வந்து டூ ரிங் பண்ணியிருந்தேன். ரிங் வந்து ஒன்று பிளெயின், ஒன்று சாம்ஸ் எல்லாம் வச்சது, இன்னொன்று வந்து இன்னொன்று ஒயிட் கலர் பிளெயின் தான், அது கூட ரெண்டு ப்ளூ கலர் முத்து வச்சது, இன்னொன்று வந்து பிளெயின் பிரேஸ்லெட், ரெண்டு பிக் பால்ஸ் வச்சுருக்கும் சாம்ஸ் வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி என் கைக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் சாம்ஸ் இல்லாத தான் எனக்கு கைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சாம்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் வந்து அந்த கையை காட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு கையில் வந்து மோதிரம் பூஞ்சே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அது அறிந்து விழுந்தோடனே சரி இதெல்லாம் நம்ம கண்டுக்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி அப்படியே இதுக்கு மேலே பூச்சா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் இருந்து கழட்டி ஓரமாக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா யூடியூபர்ஸுமே வந்து நேம்ஸ் எழுதுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கமெண்டர் அந்த மாதிரிலாம். எனக்கு போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணது கரிஷ்மா, அப்புறம் ஜஸ்டின் அப்படிங்கிறவங்க, அவங்க நேம் தான் எழுதிட்டு இருந்தேன். இந்த டைரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் புக் போட்டிருப்போம் இல்லையா, நம்ம அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம், ஒரு புக்கு பென்னெலாம் இருக்குமே அந்த புக்கில் தான், அது சும்மா தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட கமெண்டர்ஸ் அவங்க நேம் தானே சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகே, வழக்கம் போல் பாய் பாய் சரங்கியா.